இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குபவர் எவால்வ் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர். வணக்கம். கோவை துடியலூர் அடுத்துள்ள கணுவாய் பேருந்து நிறுத்தம் அருகே கேசிகே சூர்யா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாவட்ட அளவிலான கபாடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து சுமார் 70 அணிகள் கலந்து கொண்டன. இந்த போட்டிக்கு திமுக ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர் கேசிகே சம்பத்குமார் தலைமை வகித்தார். கோவையில் முதன் முதலாக மொத்தம் 3 இடங்களில் உள்ள மைதானங்களில் நடைபெற்ற இந்த போட்டிகளை திமுக கோவை மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பைய கவுண்டர் என்கிற ஆர் கிருஷ்ணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். முன்னதாக கணுவாய் பேருந்து நிறுத்தம் அருகே கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். மேலும் இந்த போட்டிகளை ஏற்பாடு செய்தவர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். தொடர்ந்து லீக் முறைப்படி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகள் அடுத்த இடத்திற்கு முன்னேறின. இறுதியில் காரமடை விவேகானந்தா கபடி குழு முதல் பரிசையும், கள்ளிமடை KMS அணி இரண்டாம் பரிசையும், தடாகம் CMR பிரசாந்த் நினைவு அணி மூன்றாம் பரிசையும், கணுவாய் ராஜ்குமார் நினைவு அணி நான்காம் பரிசையும், கணுவாய் KCK சூர்யா ஸ்போர்ட்ஸ் கிளப் B அணி ஐந்தாம் பரிசையும், கணுவாய் மோகன் பிரதர்ஸ் அணி ஆறாம் பரிசையும், தேக்கம்பட்டி கபாடி குழு அணி 7 பரிசையும், விவேகானந்தா யூனிவர்சிட்டி A அணி 8 பரிசையும் பெற்றன. முதல் பரிசை திமுக பெரிய நாயக்கன்பாளையம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் CMK குமாரும், மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் TTS மூர்த்தி 2 பரிசையும், ஸ்ரீ மணிகண்டன் பில்டர்ஸ் முருகன் 3 பரிசையும், ஊராட்சி மன்ற உறுப்பினர் சிவகுமார் 4 பரிசையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ஆணைக்கட்டி மதன், ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர் வீரபாண்டி செல்வராஜ், திருநாவுக்கரசு அருள்காந்தி, ஊராட்சித் தலைவர்கள் ரத்னம் PSM மருதாசலம் பழனிசாமி, நிர்வாகிகள் மாணிக்க மயில்சாமி, விஜயதாரணி, கஸ்தூரிபாளையம் ரமேஷ், ஸ்ரீதர், விஜயகுமார், நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி. இந்த செய்தியை வழங்கியவர் எவால்வ் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர்.